வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்க்குற இந்த ப்ராடக்ட் ஆர்என்ஜியோட வயர்லெஸ் வாட்டர் டேங்க் லெவல் இண்டிகேட்டர். இந்த ப்ராடக்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால கேபிள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு கேபிள் செலவு கட்டாயம் இல்லை. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். லைன் ஆஃப் சைட்டில் ஓப்பன் ஸ்பேஸில் 1 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் ஆகும். அதுவே மல்டி ஸ்டோரேட் பில்டிங்காக இருந்தால் 10-12 ஃப்ளோர் வரைக்கும் கவர் ஆகும். இந்த ப்ராடக்ட் பேட்டரியில் வேலை செய்கிறதுனால டேங்க் கிட்ட பவர் சப்ளை கட்டாயம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இதுக்காக நீங்கள் 2AA பேட்டரி யூஸ் பண்ணால் போதும். இந்த பேக்கேஜில் டேங்கில் போடுற 6 சென்சர்ஸ், 1 டிரான்ஸ்மிட்டர், 1 இண்டிகேட்டர், 1 பவர் அடாப்டர் இருக்கும். இப்போது இண்டிகேட்டர் பற்றி பார்க்கலாம். இதில் பவர் ஆன் லோ பேட்டரி இண்டிகேஷன்ஸ், 5 டேங்க் இண்டிகேஷன்ஸ், அப்புறம் ஒரு எல்லோ ஸ்விட்ச் பேர் பண்ணுறதுக்கு இருக்குது. மேலே ஒரு ஆண்டனா இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சாக்கெட் இருக்குது பவர் அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. சைடில் மவுண்டிங் ஹோல்ஸ் இருக்குது வால் மவுண்ட் பண்ணுறதுக்காக. இப்போது பவர் அடாப்டரோட பின் இண்டிகேட்டரோட சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நீங்கள் பவர் ஆன் பண்ணுங்கள். பவர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தடவை எல்லா எல்இடிஸும் எரிஞ்சு ஆஃப் ஆகும். அப்புறமா பவர் எல்இடி மட்டும் கண்டினியூஸாக எரியும். இதுதான் நார்மல். இந்த எல்லோ ஸ்விட்ச் தான் பேரிங் ஸ்விட்ச். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டிரான்ஸ்மிட்டரையும் இண்டிகேட்டரையும் லிங்க் பண்ணுறதுக்கு. அதாவது டிரான்ஸ்மிட்டர் ஒரு யூனிக் அட்ரஸை ஜென்ரேட் பண்ணும். அந்த அட்ரஸை இந்த இண்டிகேட்டர் ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். அப்படி ஸ்டோர் பண்ணுறதால இந்த டிரான்ஸ்மிட்டர் அட்ரஸில் இருந்து வர டேட்டாவை மட்டும்தான் இண்டிகேட்டர் இண்டிகேட் பண்ணும். அதுக்காக இந்த ஸ்விட்சை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே பவர் ஆன் பண்ணுங்கள். இப்போ எல்லா எல்இடியும் எரியும். இப்படி எரிஞ்சால் இண்டிகேட்டர் பேரிங்க்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது டிரான்ஸ்மிட்டரை எடுத்துக்கலாம். அதில் கீழே பார்த்தீங்கன்னா சென்சார் வயர்ஸ் இருக்குது. அந்த சென்சார் வயர்ஸ் நம்ம வந்து நாங்கள் பேக்கேஜில் கொடுத்துருக்க சென்சார்ஸோடு கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 6 சென்சார்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கலர் கோடிங்ஸ் அந்த டேங்கில் அந்த இமேஜ் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலர் கோடிங் பார்த்து நீங்கள் டேங்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். பேக் சைடில் 2 ஸ்க்ரூஸ் இருக்குது. அந்த 2 ஸ்க்ரூவையும் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு பேட்டரி ஹோல்டர் தெரியும். அதில் 2AA பேட்டரி எடுத்துக்கோங்க. டெர்மினல்ஸ் பார்த்து அந்த பேட்டரியை 2 பேட்டரியில் 1 பேட்டரி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டிரான்ஸ்மிட்டரோட ஃப்ரண்ட் இதில் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு எல்லோ ஸ்விட்ச் இருக்குது. அந்த எல்லோ ஸ்விட்சு இண்டிகேட்டரில் இருக்க மாதிரியே இருக்கும். அதை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இண்டிகேட்டரில் இருக்கிற எல்இடிஸ் ஆஃப் ஆகிடுச்சு. இட் மீன்ஸ் டிரான்ஸ்மிட்டரும் இண்டிகேட்டரும் பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ டிரான்ஸ்மிட்டர் டேங்கோட வாட்டர் லெவலை அனுப்புவோம். இண்டிகேட்டர் அதை இண்டிகேட் பண்ணும். இந்த பேரிங் ப்ரொசீஜரை நீங்கள் ஒரு வாட்டி பண்ணால் போதும். திரும்ப பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பை டிஃபால்ட் நாங்களே உங்களுக்கு பேரிங் பண்ணி தான் அனுப்பிவிடுவோம். இன்கேஸ் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி பேரிங் பண்ணலாம். இப்போது இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். பிளாக் ஒயரையும் ப்ரௌன் ஒயரையும் ஜாயின் பண்ணுறோம். அது வந்து லோ லெவல் சென்சாரோட கலர் கோட் ப்ரௌன் கலர். ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது டேங்கோட 20% லெவல், அதாவது பாட்டம் லெவல், பாட்டம் மோஸ்ட் லெவல், அதோட எல்இடி இண்டிகேட்டரில் எரியும். பாருங்கள், இண்டிகேட்டரில் எரியுது. அதுக்கு அடுத்த லெவல், அதாவது 40% லெவல். ஸோ டேங்கோட 40% லெவலுக்கான கலர் வந்து ரெட் கலர். ஸோ அந்த ரெட் கலர் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% எல்இடி எரியும். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாங்க. அதுக்கு அடுத்தது 60% லெவலுக்கான ஒயர், தட் இஸ் ஆரஞ்ச் கலர். ஸோ அதை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 60% எல்இடி எரியறது பார்க்கலாம். அடுத்தது எல்லோ. ஸோ எல்லோவை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ 80% எல்இடி எரியுது. அண்ட் டேங்கோட ஃபுல்
தட் இஸ் டேங்க் ஃபுல் கலர், அது வந்து க்ரீன். ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு டேங்க் ஃபுல் எல்இடி எரியும், அதாவது 100% லெவல். இண்டிகேட்டரில் பாருங்கள், இப்போ அலாமும் அடிக்குது ஃபாஸ்ட் பீப். இப்போ டேங்க்ல தண்ணி கம்மியாயிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டேங்க்ல குறைஞ்சிட்டே வருதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடையாளமாக நான் ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் ஒயரை ரிமூவ் பண்ணுறேன். அப்படின்னா அந்த க்ரீன் ஒயர் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்னா, தண்ணி வந்து அந்த டாப் சென்சரோட காண்டாக்டை லூஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அந்த எல்இடியும் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ டேங்க்ல யூசேஜ் இருக்கும்போது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் ஒயர், 80% ஒயரை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ 80% எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி 60% அந்த ஒயரை ரிமூவ் பண்ணுறோம். அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகும், பாருங்கள் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த எல்இடியும் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ டேங்க்ல தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். அடுத்தது 40%. ஸோ 40% ஒயரையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ எல்இடி ஸ்டேட்டஸ் பாருங்கள், ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 20%க்கான ஒயரையும் ரிமூவ் பண்ணுறோம், ப்ரௌன் ஒயர். ஸோ இப்போ டேங்க்ல வந்து தண்ணி இல்லை. ஸோ பாருங்க, எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஸ்லோ பீப் அலாமும் கேட்குது. ஸோ நீங்கள் ரெண்டு விதமான அலாம் சவுண்ட் அடிக்கிறத கேட்டிருப்பீங்க. டேங்க்ல தண்ணி கம்மியாகும்போது லோ பீப்பும், டேங்க் ஃபுல்லாகும்போது ஃபாஸ்ட் பீப்பும் கேட்கும். இந்த அலாம் சவுண்டை வச்சு டேங்க் ஃபுல்லாயிடுச்சா இல்லை கம்மி ஆயிடுச்சா அப்படிங்கிறத உணரலாம். இதுதான் இந்த ப்ராடக்டோட ஃபங்க்ஷன்ஸ். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.